ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் தண்ணீர் பூரியை பயன்படுத்தி ஸ்வீட் ரெசிபி, நல்ல ஒரு ஹெல்த்தியான மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாங்க. வாங்க தண்ணீரில் பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு, 200 கிராம் அளவு கோதுமை மாவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி கலந்துட்டு இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மாவோட நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி தான். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சி இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மாவு உரிச்சுனா இன்னும் சாஃப்டாகவும் நம்மளுக்கு உருட்டவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தாங்க, தோல் நிக்கிட்டு சேர்த்துங்க. சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக ஓட்டாமல் இது மாதிரி கொரகொரப்பாக இருந்ததுன்னா சாப்பிட பார்த்து சுவையாக இருக்கும். அதனால் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கூடவே வாசனைக்கு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஏலக்காவோட தேங்காய் நல்லா அரைப்பட்டுருது. இப்போ அரைச்ச தேங்காயும் வேர்க்கடலை பொடியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேர்க்கடலை பொடியோட தேங்காய் நல்லா பரவற மாதிரி நல்லா இந்த அளவுக்கு கலந்துட்டு இப்போ இதிலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு குட்டி பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு தேவைப்படும். அப்படியே இருக்கட்டும். இப்போ இதோட பொடியாக கட் பண்ண பாதாம் முந்திரி 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. கூடவே உலர்ந்த திராட்சை 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்கள் கிட்டே என்ன நட்ஸ் இருக்கோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துங்க. நல்லா சாப்பிட சுவையாக இருக்கும். இப்போ நல்லா சுவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது. அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம். 1-5 நிமிஷம் மாவு உரந்தில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இப்போ லைட்டாக அழுத்தி பிசைஞ்சிங்க. எப்பயுமே சப்பாத்தி மாவாக இருந்தாலும் பூரி மாவாக இருந்தாலும் லைட்டாக அழுத்தி பிசைஞ்ச பிறகு நீங்கள் உருட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உருட்ட வரும். இப்போ பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மாவு எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சிங்க. இப்போ திரட்டுற மனை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கோதுமை மாவை தூவிட்டு இப்போ உருட்டி வச்சுருந்த உருண்டையை எடுத்து வச்சு நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அது மாதிரி திரட்டிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் மீடியமான சைஸில் திரட்டிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ரொம்ப மெலிசாக திரட்டிட வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ எல்லா பூரியும் ஒரே ஈவனாக சைஸ் கிடைக்கிறதுக்கு நான் டிஃபன் பாக்ஸால் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ ரவுண்டாக பூரி ஷேப்பில் கிடச்சிருக்கு. இது மாதிரியே மாவு எல்லாத்தையும் திரட்டி கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க தேவையில்லை, தண்ணீரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வானலில் நான் 1/2 வானல் அளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணியில் லைட்டாக பபுள்ஸ் வந்ததும் 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக எண்ணெய் ஊற்றி தான் சூடு பண்ணுவோம், அதே மாதிரி தாங்க தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா சூடான பிறகு அதில் நம்ம திரட்டி வச்ச மாவு போட்டுடலாம். இப்போ போட்டதுமே மாவு போய் அடியில் தங்கிடும். மாவு வெந்த பிறகு மேலே மிதந்து வருது பாருங்கள். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க பார்த்தோம், அடியில் போய் தங்கி வெந்த பிறகு தாங்க மேலே எலும்பி வரும். அதே மாதிரியே தான் தண்ணியிலையும் வெந்த பிறகு மேலே எலும்பி வந்ததும் இதை திருப்பி போட்டு திரும்ப அடியில் போயிடும். திருப்பி போட்டதும் இப்போ நல்லா வெந்த பிறகு எலும்பி வருது பாருங்கள். இப்போ தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். இது மாதிரி மாவு எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வேக வச்ச பூரியை ஒரு பிளேட்டில் வச்சு இதோட நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் ஸ்டஃபிங்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சு ஈவனாக பரப்பி விட்டுடலாம். ஓரங்கள் போகாமல் இது மாதிரி நடுவில் மட்டும் பரப்பி விட்டுட்டு இப்போ இதோட மேலே கொஞ்சமாக சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் மேலே லைட்டாக தூவி விட்டுடலாம். நான் நாட்டு சர்க்கரை தாங்க தூவி விடுறேன். இது மாதிரி லைட்டாக தூவி விட்டுட்டு இப்போ அப்படியே டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். மேலேருந்து அப்படியே மடித்து விட்டு இது மாதிரி டைட்டாக ரோல் பண்ணிங்க. இது மாவு வெந்த மாவுன்றதுனால நம்ம ரோல் பண்ண பார்த்து நல்லா அழிந்திடும், பிரிஞ்சு வராதுங்க. பாருங்கள், இது மாதிரி
நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். நல்லா மைல்டான இனிப்பு சுவையோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இதை நீங்கள் ஹெல்த்தியான மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாங்க. இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தண்ணீர் பொருளில் செஞ்ச ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே ரோல் பண்ணி அடிக்கிட்டு இது மேலே நம்ம எடுத்து வச்ச வேர்க்கடலை தேங்காய் பொடியை மேலே லைட்டாக தூவிடலாம். பார்க்கவும் நல்லாயிருக்கும். பார்த்ததுமே குட்டீஸ்லாம் எடுத்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதிக எண்ணெயில் பொரித்த ஸ்நாக்ஸாக தராமல் இது மாதிரி ஹெல்த்தியான நல்ல ஆரோக்கியமான உணவை நீங்களும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.